அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் புடலங்காய், 100 கிராம் அல்லது 150 கிராம் புடலங்காய் தோலோடு சதையோடு விதையோடு நறுக்கி மிக்சியில் போட்டு வெள்ளை பூசணிக்காய் செஞ்சோம் இல்லையா, அதே காம்பினேஷன் தான். வெள்ளை பூசணிக்காய் போட்டோம் இல்லையா, தக்காளி மிளகு புதினா வெள்ளை பூசணிக்காய்க்கு போட்டோம் இல்லையா, அதே இதை போட்டு அடித்து குடிக்கணும். இப்போ எப்படி குடிக்கணும்னா, காலை வேளை உணவு வெள்ளை பூசணிக்காய் 100 கிராம் 50 கிராம் புடலங்காய் போட்டுக்கோங்க. காலை வேளை உணவில் வெள்ளை பூசணிக்காய் 100 கிராம் 50 கிராம் புடலங்காய், இரவு வேளை உணவு புடலங்காய் 100 கிராம் வெள்ளை பூசணிக்காய் 50 கிராம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு புடலங்காய் அதிகமாக இருக்கணும், வெள்ளை பூசணிக்காய் கம்மியாக இருக்கணும். காலையில் வெள்ளை பூசணிக்காய் அதிகமாக இருக்கணும், புடலங்காய் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அவரவர்களுடைய தேவையறிந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான், இதே அளவு தான் சாப்பிடணும் கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுங்க. எனக்கு இதுவே போதும்னா போதும், இல்லை எனக்கு இதுவே அதிகமாக இருந்தா அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடலாம். அதுக்காக தான் ரெண்டு வேளையும் கொடுத்துட்டு, காலையிலையும் நைட்டும். தூக்கமும் நன்றாகும், செரிமானமும் சரியாகும். இயற்கையாக நாட்டு சக்கரை போடணுமா, போட்டு சாப்பிடுங்க. ஓகேங்களா, உண்மையிலேயே எனக்கு எந்த நோயும் கிடையாது, நான் கடகராசி கிடையாது, கடக லக்கணம் கிடையாது, அவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அவர்களுக்கு இந்த குறைபாடெல்லாம் வரும், வந்துச்சுன்னா இது மருந்தாக அமையும் சொல்றோம். மற்றவங்க யாரு வேணாலும் இந்த காயை நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு காய் ஒரு நோயை குணப்படுத்தாது, ஒரே காய் 1000 நோயை குணப்படுத்தும். உங்களுக்கு வயிற்றுக்கு கொடுத்த அதே வெள்ளை பூசணிக்காய் தான் நான் வேற கேன்சருக்கு அதான் கொடுப்பேன். அப்போ வயிற்றுக்கும் கேன்சருக்கும் எல்லா காயும் எல்லா நோயுமே குணப்படுத்தக்கூடியதுதான். அப்போ ஒவ்வொரு காயையும் 21 நாளைக்கு சாப்பிட்டு அதனுடைய பலனை உணருங்கள். ரைட்டுங்களா, அடுத்த காய் பூசணிக்காய் அல்லது அரசாணிக்காய். என்ன மண்டலம், தசை மண்டலம். ரைட்டுங்களா, தசைகள் என்பது மனிதனுடைய உடம்புல எங்க இருக்கு, எலும்பை தவிர்த்து மற்ற அனைத்து உறுப்புகளும் எதனால் ஆனது. அப்ப இந்த தசைகள் சுருங்கி விரிதல்னா எந்த உறுப்பு நன்றாக இருக்கணும் சொன்னோம், எந்த உறுப்பு நன்றாக இருக்கணும், நரம்பு. நரம்பு தானே தசைகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க போகிறது. அப்ப நரம்புகள் முரண்படும் பொழுது தசை மண்டலம் பலவீனம் அடையும். தசை மண்டலம் பலவீனம் அடைந்தால் ஒட்டு மொத்த உடம்பும் பலவீனம் அடையும். ஏனென்றால் திருமூல சொல்லியிருப்பாரு, கூறுவேன் தேகம் என்று என்னவென்றால், குருவரனே எலும்புதனை காலாய் நாட்டி மார்பட எலும்புக்கு நுண் துளையிட்டு வலிமையான நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் இரத்தமதை உள்ளே செலுத்தி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உட்புகுத்தி அப்பனே தேகமென்று கூறுண்டாச்சே. இப்ப மனிதனுடைய உடம்பு என்பது எலும்புகள், எலும்புகள் நன்றாக இருந்தால்தான் நரம்புகள் நன்றாக இருக்கும். எலும்புகளும் நரம்புகளும் நன்றாக இருந்தால்தான் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இருக்கும். இரத்த ஓட்ட மண்டலமும் நரம்பு மண்டலமும் எலும்பு மண்டலமும் நன்றாக இருந்தால்தான் தசை மண்டலம் நன்றாக இருக்கும். தசை மண்டலமும் இரத்த ஓட்ட மண்டலமும் நரம்பு மண்டலமும் எலும்பு மண்டலம் நன்றாக இருந்தால் தோல் மண்டலம் நன்றாக இருக்கும். இந்த 5 நன்றாக இருந்தால் சுவாச மண்டலம் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் இறைப்பை நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் மலக்குடல் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் சிறுநீர் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் கல்லீரல் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் இருதயம் நல்லா இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பெருகும். அப்ப தசை மண்டலம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த எந்த வியாதி வேணாலும் வரலாம், எந்த மண்டலம் வேணாலும் பலவீனமடையலாம். இந்த ஒரு மண்டலம் மட்டும் கிடையாது, நரம்பு மண்டலத்தினால வரலாம், எலும்பு மண்டலத்தினாலையும் வரலாம், ரத்த ஓட்ட மண்டலத்திலையும் வரலாம், சுவாச மண்டலத்திலையும் வரலாம், தசைகளிலும் வரலாம். அப்ப ஒட்டுமொத்த தசைகளை பலப்படுத்துவதற்கு தேவையான காய் இருக்கிறதுலேயே எல்லா சத்துக்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட காய், எல்லா காய்கறிகளுக்கும் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு காய், அது என்ன காய்,
அரசனுக்கு எல்லா காய்க்கும் அரசன் என்பதனால் அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காயை பொறுத்தளவுல தசைகளை, இப்ப மஞ்சள் கலரா இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே சரி பழங்களும் சரி எதற்கு நல்லது? இருதயத்துக்கு, பொதுவாகவே தசைகளை வலுப்படுத்தக்கூடிய இருதயத்துக்கு நல்லதை. அப்ப இந்த அரசாணிக்காய் பொதுவாகவே இனிப்பு சுவை உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை தணிக்கக்கூடியது, உடலை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியது. சிம்ம ராசி சிம்ம லக்னம் உள்ளவர்களுக்கு உடல் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கும். அப்ப சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பாடி உஷ்ணப்பாடியாகத்தான் இருக்கும், அவங்க உடம்புல பித்தத்தன்மை அதிகரித்து தான் இருக்கும், இவர்களும் பசி தாங்க மாட்டார்கள். இவர்களை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா தசைகள் பலவீனம். பெண்களாக இருந்தால் இந்த தசைகள் பலவீனம் அடைந்து கர்ப்பப்பை இறக்கம் வர ஆரம்பித்து விடும். ஆண்களாக இருந்து பொதுவாகவே ஆண் பெண் இருபாலருக்குமே குடல் இறக்க நோய், ஹெர்னியா, கர்ப்பப்பை இறக்கம், தோள்பட்டை இறக்கம், இது எல்லாமே இந்த தசை மண்டலத்தினுடைய பலவீனத்தினால் ஏற்படக்கூடியவை. அப்ப இவர்களை பொறுத்தளவுல உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஒரு சில பேத்துக்கு அரிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும், அரிப்பு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒவ்வாமை, ஒரு சில உணவுகள் ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்த செய்யும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீர் பை பலவீனம் அடைந்திருந்தால், ஏன்னா சிறுநீர் பை என்பது தசைகளால் ஆனது, அப்ப சிறுநீர் பை பலவீனம் அடைந்தால் தும்முனாலோ இருமுனாலோ தன்னையும் அறியாமல் சிறுநீர் கழிதல் ஏற்படும். இவர்களுக்கு தசை மண்டலம் பலவீனம் அடைந்திருந்தால் மூக்குகள், மூக்கு பகுதி பலவீனம் அடைந்திருந்தால் நுகரும் தன்மையை இழக்க நேரிடும். வாசனையை நுகரும் தன்மை இவர்களுக்கு வராது. இந்த டயத்துல போய் நீங்க நுகரும் தன்மை இல்லைன்னு சொன்னா கொரோனா சொல்லி உள்ளதை போட்டுருவாங்க. அறிகுறியே இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல அதுதான் வருது அறிகுறி. இன்னும் ஒரு சில பேத்துக்கு திக்கு வாய் ஏற்படும், நாக்கு நாக்கு அதாவது முறையாக பேச்சு திக்கி திக்கி பேசுவாங்க, அதற்கு காரணம் இந்த தசை மண்டலத்தினுடைய பலவீனம். அப்ப இந்த குறைபாடுகள் எது இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு காய், தசை மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காய் இந்த அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம், இனிப்பாகத்தான் இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னா, ஏன்னா அதை சொன்ன அவர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்களோ அதெல்லாம் சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த சுகரு? இது நேச்சுரல் சுகர், இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய சுகர். இதுலயும் இந்த வாழைக்காயிலையும் நேச்சுரல் சுகர் இருக்கிறது, ஓகேங்களா. வைட்டமின் இ இதுலயும் இதுலயும் இருக்கு, வைட்டமின் இ இதுல இருக்கு, வைட்டமின் B7 இதுல இருக்கு, துத்தநாகம், மெக்னீசியம், அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காய் தான் இந்த அரசாணிக்காய். அப்ப இந்த அரசாணிக்காய் என்ன பண்றீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு அரை அரசாணிக்காய் எடுத்து கேரட் துருவுற மாதிரி துருவணும், தோலோட சதையோட விதையோட. அரசாணிக்காயினுடைய விதை கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது, பக்கவாதத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல், மாரடைப்பை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு? அரசாணிக்காயினுடைய விதைக்கு உண்டு. அப்போ ஒரு 200 கிராம் அரசாணிக்காயை கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். கேரட் துருவதை போன்று துருவி இத நம்ம மருந்தாக சாப்பிடணும்னா வெள்ள பூசணிக்கா புடலங்கா அடிச்சோம் இல்லையா, அதுல ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சும் குடிக்கலாம். நைட்டு புடலங்கா வெள்ள பூசணிக்கா சாப்பிடறோம் இல்லையா, அதுலயும் ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சு குடிக்கலாம், இது உணவா எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த அரசாணிக்காயை மட்டும் நல்ல குழந்தைகள் விரும்பி சாப்பிட வேண்டும் என்றால் போதுமான அளவுக்கு அரசாணிக்காயை தோளோடு கேரட் துருவதை போன்று துருவி அதே அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து, தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை நறுக்கி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி போட்டு, ஓகேங்களா, ஏலக்காய் 2 தட்டி போட்டு, அல்வால லட்டு இதை அப்படியே தூக்கி மிக்சியில் போட்டு, மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேன் அல்லது எண்ணெய் நெய்யை ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை அப்படியே எடுத்து பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள அது இருக்காது. செய்யலாமா? அப்போ அரசாணிக்காய் வாங்கி வேஸ்ட்டே ஆகாது, எப்படி வேணாலும் செய்யலாம், ஓகேங்களா. அப்போ பச்சையாக சாப்பிட்டா உணவாக எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு அது ஒரு உணவு பொருளாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஓகேங்களா. சிம்ம ராசி சிம்ம லக்னம் முடிந்தது. என்ன செய்யணும் தெரியுமா? சப்போஸ் நாரை சாப்பிட முடியலன்னா அந்த நாரை எடுத்து
ஒரு பருத்தி துணி காட்டன் துணியில் வச்சு தண்ணி தொளித்து முடிச்சு போட்டு வச்சுருங்க. காலையில் மறுநாளோ அல்லது அன்னைக்கோ எப்பொழுது நீங்கள் வீட்டில் மாவாட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, தோசை, தோசை சுடும் பொழுது அந்த மாவில் இந்த அரசாணிக்க நார் இருக்கு இல்லையா, இந்த நாரை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கி அந்த மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அரசாணிக்காய் தோசை மிக மிக சூப்பராக இருக்கும். அப்போ எதுவுமே என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ண கூடாது, ஓகேங்களா, ரைட். அடுத்த காய் கோவக்காய். தோல் மண்டலம், தோல் மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், தோல் மண்டலம் எப்படி பலவீனம் அடையும், எந்த ஒரு பொருளுமே தோலின் வழியாகத்தான் உட்கிரகிக்கப்படும், அது உணவு பொருளாக இருந்தாலும் சரி நுண்ணுயிர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே உணவு பொருள்கள் தோலின் வழியாக. அப்ப இந்த தோல் பலவீனம் அடையும் பொழுது நமக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனையே கெட்ட கொழுப்புகள், வரக்கூடிய முக்கிய பிரச்சனை கெட்ட கொழுப்புகள். இந்த கெட்ட கொழுப்புகள் ஏன் ஏற்படுகிறது, நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை நமது உடம்பு பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை, அந்த கொழுப்பை நமது உடம்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம், அந்த கொழுப்பு நமது உடம்புக்கு தேவைப்படாத ஒரு கொழுப்பு. இந்த தேவைப்படாத கொழுப்பு எப்படி உள்ளே நுழைகிறது, யாரின் வாயிலாக எப்படி நம்ம உள்ளே செலுத்துகிறோம், நாம் பயன்படுத்துகின்ற ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர், இந்த மாதிரி பேக்கெட் பண்ணுற அந்த ஆயில் இருக்கு இல்லையா, இந்த ஆயிலு அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு நமது உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நீங்கள் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி ஒரு பொருளை சமைத்து உள்ளே போட்டீங்கன்னா அது செரிமானமாகி அது ரசம் ரத்தமாக்கி ரத்தத்தை மாமிசமாக்கி மாமிசத்தை கொழுப்பாக்கி அதனோடு நிறுத்தம் பெற்றும். ஏன்னா இந்த கொழுப்புக்கு அப்புறம்தான் எலும்பு மஜ்ஜைக்கு, எலும்பு மஜ்ஜைக்கு போய் அதற்கப்புறம்தான் ஆண் பெண் இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஆற்றலை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொழுப்பு அப்படியே படிமங்களாக இருக்கும். உடனே என்ன செய்யும் மூளை, இந்த கொழுப்பு இந்த உடம்புக்கு தேவைப்படாத கொழுப்புங்கிறதுனால இது உடம்பை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் அந்த கொழுப்பை வெளியேற்ற இயலாது. அப்போ என்ன செய்யும், சரி இவ எதா சொன்னால் வெளியேற்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி போட்டு நமது உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பில் எங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த டஸ்ட்பின்ல சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகளாக உருவாகுதல். இன்னும் போனோம்னா பெண்களுக்கு தேவையற்ற பகுதியில் அதிகப்படியான சத வளர்ச்சிக்கு காரணம் இந்த கெட்ட கொழுப்புகள். அப்போ ஆண்களுக்கு பெருவயிறு தொப்பை இந்த கெட்ட கொழுப்புகள், பெண்களுக்கு இந்த கையில் வரக்கூடிய அதிகப்படியான சதைப்பகுதி, தொடைப்பகுதி, பின்புறத்தில் வரக்கூடிய அந்த சதைப்பகுதி எல்லாத்துக்கு காரணம் கெட்ட கொழுப்புகள். அப்போ இந்த கெட்ட கொழுப்புகள் அப்படியே தேக்கம் உறும்பொழுது அந்த இடத்துல தோலினுடைய செயல்பாடு தடைபட ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துலருந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உட்கிரகிக்கப்படணுமோ அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் தோலின் வழியாக செல்வது தடைபட ஆரம்பிக்கும் பொழுது அந்த உறுப்புகளும் பலவீனம் அடையும். புரிஞ்சுதுங்களா, இப்போ ஒன்றுமில்ல, சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு சாப்பிடுங்க, பொறிங்க. அதே மாதிரி ரீஃபைன் பண்ண ஆயிலில் பொறியுங்க, ரெண்டையும் உங்கள் சுவரை பாருங்கள். ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் பொறிச்சாலே அந்த புகை படிஞ்சு படிஞ்சு சுவரெல்லாம் அவ்வளோ கசடு இருக்கா இல்லையா, அப்போ அதே கசடு தானே நமது உடம்புக்குள்ளே போய் தேக்கம் வரும். அப்பயோ வெளியிலேயே இவ்வளவு படலங்கள் இருக்கும் பொழுது நமது உடம்புக்குள்ளே இத்தனை வேலை சாப்பிட்றோமே, அப்போ இந்த கொழுப்புள்ள எண்ணெய் படிமங்கள் எல்லாம் எங்கே இருக்கும், உடம்புக்குள்ளே தானே இருக்கும். அப்போ அதனால நம்மளுடைய ஜீரண மண்டலங்கள் தடமாறத்தானே செய்யும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான காயாக விளங்கக்கூடியது கோவக்காய். கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடிய காய் இந்த கோவக்காய். இது கன்னிராசி கன்னிலக்கணம். இந்த கன்னிராசி கன்னிலக்கணம் உள்ளவர்களை பாருங்க, அவங்க நாக்குக்கு ருசியா இந்த வறுத்த உணவு, இந்த பொறிச்ச உணவுல அதிகம் நாட்டம் கொண்டிருப்பார்கள்.
அப்ப ஸ்பைசி ஐட்டத்துல நல்லாவே சாப்பிடுவார்கள். இவர்கள் எதற்கெடுத்தாலோ சுத்தம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம், பாத்ரூமுக்கு சுத்தமா இருந்தா தான் பாத்ரூமே போவாங்க, இல்லைன்னா அடக்கி வச்சுக்கிட்டு என்னையார ஆனாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க. போடுற ட்ரெஸ்ல சுத்தம், தட்ட கழுவுனா போதும், இவங்க கழுவு வீட்டுக்காரர் கழுவுனா கூட இவங்க ஒருக்கா கழுவணும். இவங்களுக்கு அப்படி சுத்தம் பார்த்து 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 அந்த நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டு சாப்பிட்டு இவர்கள் உடம்புல கெட்ட கொழுப்பினுடைய தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இந்த பொருட்கள், இந்த குறைபாடுகள் உருவாக உருவாக குணங்களை மாற்றம் செய்யும். அந்த குணங்கள் இப்படியெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதீத சுத்தம், இவர்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பாத்ரூம் நீட்டானதாக தான் போவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தா போகவே மாட்டாங்க. காலையில் போன குழந்தைங்க அடக்கி வச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்து தான் வீட்டுக்கு போகும். அப்போ அவங்களுக்கு இயற்கையிலேயே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் உருவாகி தொற்று ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இத்தனை குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு அற்புதமான காயாக விளங்கக்கூடியது எது? கோவக்காய். கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய காய் கோவக்காய். மூக்குல சத வளர்ச்சி வரக்கூடிய காய் கோவக்காய். மூக்கு அடைப்புகளை நீக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். கண்களில் மங்களான பார்வை திறனை, மங்களாய்கொண்டு மங்களான பார்வையை கூர்மையாக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். சொரியாசிஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். வெண்புள்ளி வெண்குஷ்டம் போன்ற குறைபாடுகளுக்கு மருந்தாக அமையக்கூடிய காய் இந்த கோவக்காய். அல்லையில் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க, அல்லையில் வலி ஏற்படும். அல்லையில் வலி ஏற்படும் போது அந்த அல்லை வலியை போக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். அதை விட எல்டிஎல் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். அப்போ கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய காய், தோலை பலப்படுத்தக்கூடிய காய். வைட்டமின் ஏ நிறைந்து இருப்பதனால தோலுக்கு நல்ல சைனிங் ஆகவும் தோலுக்கு உண்டான ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய காய் கோவக்காய். இந்த கோவக்காய் எப்படி எடுத்துக்கொள்வது? வெள்ள பூசணிக்காய், புடலங்காய் அடிக்கிறீங்க இல்லையா, அதில் அஞ்சு கோவக்காய் சேர்த்துக்கோங்க. காலையில் அஞ்சு, நைட் அஞ்சு. காலையில் வெள்ள பூசணிக்காய் 100, புடலங்காய் 50, அஞ்சு கோவக்காய். நைட்டு புடலங்காய் 100, வெள்ள பூசணிக்காய் 50, கோவக்காய் 5. அப்ப எப்படி உணவா சாப்பிடணும்னா, சாப்பாடு இருக்க இடத்துல கோவக்காய் இருக்கணும், சாப்பாடு இருக்க இடத்துல கோவக்காய் இருக்கணும். கோவக்காய் இருக்க வேண்டியது கூட்டுப்பொரி வைக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும். இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்டு பழகணும். ஓகேங்களா? ரைட்.